ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு டோர் ஹேங்கர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் போட்டிருக்க மற்ற வீடியோஸும் பாருங்கள். பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கலர் ஏ4 ஷீட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளிட்டர் ஷீட், கார்ட்போர்ட், பிளாக் அக்ரலிக் பெயிண்ட், கோல்டன் அக்ரலிக் பெயிண்ட், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த கார்ட்போர்டு எடுத்துகிட்டு பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட் வச்சு இதை பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சைஸில் நான் எடுத்துருக்கேன் இல்லைங்களா, இதை மாதிரி மூணு செய்ய போகிறோம். நான் இப்போ ஒன்று மட்டும் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு பென்சில் இல்லை ஸ்கெட்ச் வச்சு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. சைஸ் ஈவனாக வர்றதுக்காக நான் ட்ரா பண்ணிவிட்டு இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து இந்த மாதிரி நேராக இப்படி வந்து கையால் வச்சு அமுக்கி விடுங்க, அப்போ தான் ஸ்ட்ரெயிட்டாக வரும். நம்ம சிசர் வச்சு கட் பண்ணுறதுனால அந்த மாதிரி வளைஞ்சு போயிடும். நெக்ஸ்ட் இதை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து இந்த கார்ட்போர்டில் வந்து ஒட்டிடலாம் நம்ம. இதை நீங்கள் ஃபஸ்ட்டே ஒட்டிட்டு ஃபுல்லாக பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பிளாக்கில் இதை ஃபஸ்ட்டு கார்ட்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். மேலே ரெண்டு கார்ட்போர்ட் ஒட்டியிருக்குன்னா அதுக்கு வந்து சென்டரில் இருக்க மாதிரி செகண்ட் லைன் பண்ணுங்கள். அது மாதிரி ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ்லாம் வந்து கட் பண்ணிடலாம். நம்ம ஃபெவிகால் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட் வச்சு நான் மேலேயும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கோல்டன் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு இது மேலே வந்து ஒரு கோல்டன் ஃபினிஷை கொடுக்கலாம். இது தனியாக ஒரு இதுலையாச்சும் நீங்கள் எடுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிகாஸ் பிளாக் கூட பண்ணும்போது அந்த பிளாக் வந்து அந்த கோல்டனில் மிக்சிங் ஆகிடும். அப்படியே வந்து பாட்டிலில் ஃபுல்லாக பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. மூணு சொன்னேன் இல்லைங்களா, மூணுத்தையும் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ண போகிறோம். ரோஸ் ஃப்ளவர் தான். இந்த மாதிரி ஃபோர் ஷீட்டில் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர் வரதுக்காக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக சுருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். சுருட்டியாச்சு. அடியில் வந்து அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக கம்மு கொஞ்சம் அப்ளை பண்ணி இப்படி வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். பண்ணியாச்சு. ஆரஞ்சு கலரில் கம்மியாகவும் எல்லோவில் அதிகமாகவும் பண்ணி எடுத்திருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் ஏ4 ஷீட் எடுத்துகிட்டு ஒரு லீஃப் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தான் இதே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. லீஃப் ஷேப்பில் நீங்கள் வரைஞ்சி கூட கட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இது குட்டி குட்டியாக அந்த மாதிரி மடித்து விடுங்க ஃபுல்லாக. அது பார்க்குறதுக்கு ஒரு லீஃப் மாதிரியே இருக்கும் நமக்கு அழகாக. மடித்து விடும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளிட்டர் ஷீட்டில் நீங்கள் எந்த மெசேஜ் வேணுமோ நீங்கள் வந்து எழுதி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து ஹோம் ஸ்வீட் ஹோம்னு எழுதியிருக்கேன். நீங்கள் எந்த மெசேஜ்னால் வெல்கம் பண்ணலாம், தேங்க்யூ, லவ், அந்த மாதிரி எது வேணால் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த கார்ட்போர்டில் இப்போ இந்த ரோசஸ்லாம் நம்ம வந்து ஒட்டிடலாம். இங்கே ஆரஞ்சு கலரும் ரெண்டு சைட்லேயும் ரெண்டு எல்லோவும் ஒட்டுறேன் நான். இது பிளாக் அண்ட் கோல்டன் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி லைட் கலர் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரிகிற மாதிரி இந்த மாதிரி லைட் கலராக இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த ரோஸ் செய்கிறது. நெக்ஸ்ட் இந்த லீஃபும் இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஒட்டிட்டேன். மூணுத்தையும் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த லெட்டர்ஸ் வந்து இதில் நம்ம ஒட்டிடலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஒட்டியாச்சு பாருங்கள். மூணுத்தையும் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ரோப் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஹேங் பண்ணுறதுக்காக இதுக்கு மட்டும் ஸ்ட்ராங் க்ளூ ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். அது எடுத்துகிட்டு வராமல் இருக்கும் அதுக்காக. இது மாதிரி ஒரு குட்டி கார்ட்போர்ட் பீஸ் இந்த மாதிரி மேலே வச்சு ஒட்டிடுங்க.
இதுலேயும் அது மாதிரி தான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேலே இந்த கார்ட்போர்ட் பீஸை சொட்டியாச்சு. அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இதை நான் வெளியே மாட்டியிருக்கேன் பாருங்கள். Thanks for watching.